மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் நேற்று மும்பையில் நடந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்ராவின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா என்கின்ற பெயரில் இந்தியாவின் கிழக்கும் மேற்குக்குமாக நடைபயணத்தை மேற்கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. அந்த நடைபயணத்தினுடைய நிறைவு விழாவில் தான் நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சரும் சிவசேனாவினுடைய தலைவருமாகிய உத்தவ் தாக்கரே, சரத்பவார், நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நேற்று முதலமைச்சர் பேசிய விஷயங்கள் இப்போது முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. பிஜேபி ஏன் வீழ்த்தப்பட வேண்டும்? பிஜேபி சொல்லும் ஆட்சி முறைக்கும் நாம் சொல்லும் ஆட்சி முறைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அவர் அடிக்கோடிட்டு பேசியிருக்கிறார். அதே வேளையில் சென்னையில் உள்ள யூடியூபர் ஒருவருடைய விழாவில் கலந்து கொண்ட ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிஜேபி எதிர்ப்பது மட்டுமே எப்படி குறிக்கோளாகும் என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையில் பதில் இருக்கிறதா? 6 நிமிட உரையில் அவர் குறிப்பிட்டு பேசிய விஷயங்கள் என்ன? அரங்க மதுர கைதட்டலுக்கு மத்தியில் ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்க. நாடு முழுவதும் பாரத் ஜோடோ யாத்ரா என்கின்ற பெயரில் தெற்கில் தொடங்கி வடக்கு வரைக்கும், பிறகு பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா என்கின்ற பெயரில் மேற்கில் தொடங்கி கிழக்கு வரைக்கும் என்று இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக அத்தனை பகுதிகளுக்கும் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தியின் இந்த யாத்திரைகள் இரண்டும் நடைபெறும் காலகட்டத்தில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டன என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராகுல் காந்தியின் யாத்திரை தொடக்கத்திலிருந்தே பிஜேபிக்கு கிழிபிடித்து விட்டது. அதனால்தான் அவர்கள் பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு அந்த யாத்திரையை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதை தாண்டி மக்களுடைய கூட்டம் திரண்டு நின்று விட்டது என்று சொல்லிவிட்டு, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக, நம்பிக்கை நாயகனாக என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்று பேசிய பொழுது மும்பை ஒத்தமும் கைதட்டலால் நிறைந்து காணப்பட்டது. மேடையில் வைத்தே மோடியை நோக்கி 2 வார்த்தைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் இருப்பது 2 வேலைதான். ஒன்று, வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வது. 2, ஃபேக் ப்ரொபகண்டா என்று போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வது. வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய சகாக்கராகிய அதானி உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி என்பது ஏற்கனவே அரசியல் அரங்கில் உள்ள வெளிப்படையான குற்றச்சாட்டு. அதை நிரூபிக்கும் பல்வேறு நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்கின்றன. பிரதமர் மோடியே வெளிநாடு செல்லும் பொழுது அதானியை உடனழைத்து செல்லுகிறார் என்பதெல்லாம் வெளிப்படையாக பத்திரிகைகளில் செய்தியாகவே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை கடுமையாக சாடி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் பொய் பிரச்சாரம், இந்த இரண்டும் தான் இவர்களுடைய நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொய் பிரச்சாரம் என்கின்ற வகையில் தேசிய அளவில் ஏற்கனவே பல்வேறு போலியான செய்திகள் பகிரப்படுகின்றன. அதே போல நேற்றும் கூட இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இங்கு சென்னையில் உள்ள யூடியூபர் விழாவில் கலந்து கொண்ட நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு குறித்து பல்வேறு பொய்ச் செய்திகளை பரப்பி இருக்கிறார். தமிழ்நாட்டில் கோயில்களை அழிக்க வேண்டும், இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று யாரோ ஒரு சிலர் பேசியதாக யாருமே பேசாத ஒன்றை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்துக்களின் மனதில் வெறியை ஊட்டும் வகையில் பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பும் வேலையை ஒன்றிய அரசு நேரடியாக செய்கிறது என்பதுதான் இப்போது எழுந்திருக்கும் முக்கியமான விமர்சனம். இந்த நிலையில்தான் சகோதரத்துவம், ஒற்றுமை, சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தி நாங்கள் இப்போது களத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும். பிஜேபியால் சிதைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும், மீட்டுருவாக்க வேண்டும். அதற்கு சமத்துவம், சகோதரத்துவம் என்பதைத்தான் நாம் கையில் எடுத்தாக வேண்டும். அன்பை விதைக்கும் எங்கள் பயணம் தொடரும் என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர்ந்து ஊழலே செய்யவில்லை, ஊழலே செய்யவில்லை என்று மோடி பொய்ப்பரப்பரை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய ஊழலாகிய எலக்டோரல் பாண்ட் என்பதை அறிமுகப்படுத்தியதே மோடிதான். அதில் மூலம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலுக்கு யார் பொறுப்பாளி என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எலக்டோரல் பாண்டு மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். 5.5 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. நேற்று சென்னையில் பேசிய நிர்மலா சீதாராமன்
176,000 கோடி அது எவ்வளவு பெரிய எண் தெரியுமா என்று பேசியிருக்கிறார். 176,000 கோடி என்பது பெரிய எண் என்றார். 7.5 லட்சம் கோடி என்பது அதை விட எத்தனை பெரிய எண்? அந்த 7.5 லட்சம் கோடிக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லுவாரா? 176,000 கோடியை விட பல மடங்கு அதீதமான தொகையாகிய 7.5 லட்சம் கோடி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஊழலாக மோசடியாக அரங்கேறி இருக்கிறது என்று சிஏடி சுட்டிக்காட்டி இருக்கிறது. இந்த சிஏடி சுட்டிக்காட்டிய விஷயத்தை நிர்மலா சீதாராமன் சாவகாசமாக மறந்து விட்டது போல நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா வெளிப்போடு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் எந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையாது என்று சொல்லப்பட்டனவோ அத்தனை கூட்டணி கட்சிகளும் இப்போது ஒன்றிணைந்திருப்பது பிஜேபிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டிய முக்கியமான வாசகம், தெற்கில் தொடங்கிய இந்த பயணம் டெல்லியில் உண்மையான கூட்டாட்சியை அமைப்பதில்தான் நிறைவுற வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி ஒரு பக்கமும், இந்தியா ஒற்றைத்துவ நாடு என்பதை வலியுறுத்தி பிஜேபி மறுபக்கமும் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் நாடாளுமன்றம் மட்டும்தான் உயர்வானது என்று பிஜேபி சொல்லுகிறது. நாடாளுமன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய மாநிலமும் உயர்வானது. அந்த மாநிலத்தில் ஏன் பாகுபாடு காட்டுகிறீர்கள் என்பது இந்தியா கூட்டணியினுடைய முழக்கமாக மாறியிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மும்பையில் நடைபெற்றிருக்கும் இந்த பொதுக்கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை காங்கிரசின் பக்கம் திருப்புமா என்று நாம் அரசியல் விமர்சகர்களிடம் கேள்வி எழுப்பும் பொழுது, வெற்றி வாய்ப்பை திருப்பும் திருப்பாது என்பதை தாண்டி மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேச வேண்டும், தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. இது தேர்தலோடு நிற்க கூடாது, தேர்தலை தாண்டியும் தொடர வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மும்பை முழக்கம் ஏற்படுத்த போகிறது. டெல்லி செலோ என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாசகம் தெற்கு வடக்கை என்னவாக பார்க்கிறது, வடக்கை நோக்கி எப்படியான பார்வைகளை முன்வைக்கிறது என்பதை தெளிவாக வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. டெல்லியை நோக்கி நாம் முன்னேறுவோம் என்று அவர் சொல்லி இருக்கக்கூடிய வாசகம் மாநில உரிமைகளை டெல்லிக்கு கொண்டு செல்வோம் என்பதை அர்த்தப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கும் இந்த விவகாரங்களுக்கு பிரதமர் மோடி என்ன பதில் சொல்கிறார்? இல்லை, வழக்கம் போல் ஸ்டிக்கர் லேபிள் என்று இல்லாதவற்றை தான் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டே இருக்க போகிறாராம். பொறுத்திருந்து பார்ப்போம்.